Yes, sir, do you have any changes on the 11s? சரி அவனை கால் பண்ற மச்சான். நானு மேட்ச் நம்பர் 7 சிஎஸ்சி வர்சஸ் எஸ் டூ எவர் கிரீன். 11ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா மச்சான்? ஓகே ஓகே, சாண்டி வெளியே, உதய உள்ளடா. ஓகே ஓகே, தவளுக்கு பதிலாக உதயா. இம்பாக்ட் யாரு முன்னாடி சொல்லுமா? இங்க மூணு பேர், மூணு பேர் யாரு வெளியே மட்டும் சொல்லு. சேரா சேரா தௌலத் கேப்டன் மேட்ச் எங்க அப்படின்னு கேட்டேன். அவரே ஆட நேற்று பேர் நீங்கள் வந்துருந்தீங்களா? அப்போ நான் பார்த்தேன். தௌலத் சேரா பாஷா, சேரன் பாஷா. ஓகே ஓகே, கேப்டன் தௌலத் சேரன் பாஷா. மேட்ச் நம்பர் 7 சிஎஸ்சி வர்சஸ் எஸ் டூ எர்வின். கட் பண்ணி போட்டியா? ஹியர் கோ. நல்ல ஸ்டார்ட். வா 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 மாமா, அகர் மாமா. இல்ல அகர் அகர் நல்ல ஸ்டார்ட் அங்க. மோஸ்ட் க்ரூஷியல் மேட்ச் ஆஃப் தி டே. ஹூவர் லாஸ்ட் இஸ் தி மேட்ச் வில் பி அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். சிஎஸ்சி ஆல்ரெடி ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. எஸ்டி ஆர்வின் ஆல்ரெடி ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. இந்த மேட்ச் வில் பி க்ரூஷியல் ஃபார் போத் டீம்ஸ். மோஸ்ட் க்ரூஷியல் மேட்ச் ஆஃப் தி டே is happening. Wherever you are, you can watch this match live in LA Sports YouTube channel. Road pitch of Chennai, Krishan Maidanathil, MCPL season மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே த கோச் சண்முகம் அங்கே இங்கே நடந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் செமையா போட்டு இருக்காரு. போலிங் போறது, அத நான் போலிங் போறது. விவேக் பேட்டிங் விட்டறானா? விவேக் பேட்டிங் விட்டறான். விக்டா சேஜி விட்டு நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் வாட் அமீர் மற்றும் விக்டர் சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஃபார் தி டீம் எஸ் டூ யுவர் கிரீன். விவேக் இஸ் ஆன் தி மார்க். சமயம் போட்டுருக்காரு ஃபார் தி டீம் சிஎஸ்சி. அண்ணே விவேக் பக சேட்டு பையன் மாதிரி இருக்காரு. மதன அன்பலும் நல்ல ஒரு ட்ரை அங்க. பட் இந்த பால் பட்டுறது கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச் ஆர்கே 11ஸ் வர்சஸ் எம்பி 11ஸ். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யோகி. ஐ ரெக்வஸ்ட் யோகி கமன் கலர் த மேன் ஆஃப் த மேட்ச் ட்ராஃபி. நல்ல ஒரு ஷாட்டு டாட் பால்
எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 4. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டீம் சிஎஸ்சி. கோச் சண்முகம் ஏதோ தொலைச்சிட்டு வர்றாங்க. எந்த எத்தனை எவ்வளோ ரெண்டு ரூபா ஒரு ரூபாவா? எங்கே தொலைச்சி அங்கே தான் தின்னு ஏன் உள்ள போன? டீம் சிஎஸ்சிக்காக செகண்ட் ஓவர் வீச வந்துள்ளார் போலர் நேம் யுவன். யுவன் இந்த யுவனாவது நல்லா போடுறதா பார்ப்போம். கோட்ல தான் யுவன் சரியா போடல. சிஎஸ்சிக்காக யுவன் நல்லா போடுறதா பார்க்கலாம். Yuvan is coming from round the wicket from Corporation End. Yuvan to Amir. நல்ல சப்போர்ட் பண்ணிருக்காரு. இங்க ஒரு ஃபீல்டர் இருக்கார் கேட்டவும் டீப் ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. யா தேங்க் யூ சோ மச், ஐ லவ் யூ. எப்பவுமே யுவன் அமீருக்கு நல்லா போடுவாரு. இதுல விஷயம் என்னன்னா யுவன் எப்பவுமே அமீருக்கு நல்லாவே போடுவாரு. தேர் இஸ் எ ரிவ்யூ ஃபார் வாட்? நல்லா போடுறதா? இஸ் தேர் எனி ரிவ்யூ? இஸ் தேர் எனி சேஞ்சஸ்? இஸ் தேர் எ டவுட் ஆன் தி மிடில்? நோ மோர், நோ பால். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். அபோவ் தி வேஸ்ட், ஐ திங்க் அபோவ் தி வேஸ்ட் என்ற நிலையில் இங்கே ஒரு நோ பால் போட்டிருக்காரு யுவன். ஸ்டார்டட் வித் நோ பால் செகண்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ். தி பவர் பிளே ஸ்டார்டட் வித் நோ பால். யுவன் போட்டிருக்காருங்க. அமீர், அமீருக்கு எப்பவுமே இவன் நல்லா தான் போடுவாரு. எல்லா பாட்டுமே ஹிட், எல்லா பாட்டுமே ஹிட். நல்ல ஒரு பாலுங்க. பேச கட் பண்ணியிருக்காரு, சமயம் போட்டிருக்காரு. லைன் அண்ட் லென்த் விக்டர் மிஸ்ஜிஜே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த பால் மேபி அவர் வெல் லெஃப்ட் பண்ணது நல்ல விஷயம். ஒரு ஒயிட்டாக மாற வாய்ப்பு இங்க பாருங்க. பால் போயினே இருக்குது. அந்த பவம் பவுண்டரியாக மாற வாய்ப்பு இருக்குதா இல்லையா? பவுண்டரி போல. மூணு ரன்கள் பிளஸ் ஒய்டுங்க. நன்றி நடுவர்களே. ஒயிட் பிளஸ் த்ரீ. தேங்க்யூ சோ மச். இது விக்டரோட ஷேவிங் எடிஷன் இந்த மேட்ச். ஜில்லட் 40. அமீர் யுவன் டு அமீர். நல்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ணிருக்காரு பட் டாட் பால் ஒரு அவுட்டுங்க. விக்கெட் க்ளோஸ் கால் அவுட் கொடுத்துருக்காருங்க. அட்ட டேய், இது ஒரு நல்ல ஒரு இன்டென்ட். அங்க கீப்பர் சூப்பர் அடித்து வச்சிருக்காரு. இங்க ஒரு ரீப்ளே பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. மேபி நீங்க லைவ்ல இருந்தா இந்த ரீப்ளே பார்க்கலாம். சரியான ஒரு ரன் அவுட், ஒரு குயிக் ரன்னிங் பிட்வீன் பட் மிஸ் ஜெயினே சொல்லலாம். இது ஓடக்கூடிய ரன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அமீர் லாஸ்ட் இஸ் விக்கெட் அகெயின் பை ரன் அவுட். போன மேட்சும் அவர் ரன் அவுட்டை தான் அவரோட விக்கெட்டை எழுந்துட்டு போனார். இந்த மேட்சும் அதே மாதிரி ஃபார்ம்ல இருக்காருங்க அமீர். பட் ஸ்டில் இஸ் லாஸ்ட் இஸ் விக்கெட். ஏர்லி விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் சிஎஸ்சி. எந்த அளவுக்கு அவங்களுக்கு இது சாதகமாக இருக்கும் பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் ஆஃப் திஸ் டே எஸ்டி யூனிவர்ஸ் சிஎஸ்சி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் எஸ்டி யூனிவர்ஸ் சூர்யா. இது சூர்யா சார் உரசாதீங்க அப்படின்றா போல. நான் உரசு வேண்டா அக்கா வந்திருக்கேண்டா அப்படின்ற மாதிரி சூர்யா. காம்பினேஷன் ஒயிட் பால். நன்றி நடுவர்களே. சூர்யா
even to Victor. Again, ஒரு பால் நல்ல ஒரு கீப்பிங்க ஷனபாய் கிட்டந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஷனபாய். போன பால் சரியான ஒரு டைரக்ட் ஹிட். யுவன் பவுண்டரி இல்லாமல் போட்டுருக்காங்க சிஎஸ்சி. இந்த டேல பவுண்டரி பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. மொத்தமாகவே ஒரு 10-15 பவுண்டரி தான் வந்திருக்கும்னு சொல்லலாம். அதனால நாலுல இருந்து ஃபயர் பால் வைக்கலாம்னு கமிட்டி பேசிட்டு இருக்காங்க. தகவல் வந்திருக்கு பட் உண்மை இல்லை. அருமையான ஒரு தடுப்பாட்டம். பாயிண்ட் திசையில் ஒரு ரன்கள் மட்டுமே. இச்சளவு ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. சூர்யா ஆன் தி ஸ்ட்ரைக். சூர்யா அவர் ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண போறாரு. சூர்யா வர்சஸ் யுவன். யுவன் வந்து அவரோட ஹைட்டை யூட்டிலைஸ் பண்ணால் நல்லாவே போடலாம். ஒரு நல்ல ரன் அப் வேணும் அவருக்கு. நல்ல ஒரு ஆட்டம். திரும்பவும் ஒரு கம்ஃபர்டபிளி ஒரு ரன்கள். எண்ட் ஆஃப் தி இன்னும் ஒரு பால் இருக்கு. நன்றி. ரெண்டு பால் இருக்கு. யுவன் டு விக்டா. பேங் பேங் பேங். ராஜு பாய் வந்து முன்னால நின்னா. ஏண்டா இப்போ ஒழுங்காக நடக்கிறான் பாரு இவன். இப்ப சரியாவே வந்து கனெக்ட் ஆகும் சொல்லலாம். சரியா கனெக்ட் ஆயிருந்தா கண்டிப்பா பவுண்டரி போயிருக்கும். விக்டர் பேட்ல இருந்து போன மேட்ச் பேக் டு பேக் 3 பவுண்டரி அடிச்சாரு விக்டர். ஒன் மோர் லாஸ்ட் டெலிவரி. யுவன் டு விக்டர் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். லாஸ்ட் பால் ஆஃப் தி பவர் பிளே. அகைன் ஒரு குயிக்கஸ்ட் ரன்னிங் பிட்வீன் எண்ட் ஆஃப் தி 2 ஓவர் ஸ்கோர் 15 with the loss of one wicket. End of the 2 over score 15. Sorry, 17 beg your pardon. End of the 2 over mudiyana nilayil ani anikku 17 one wicket irundha nilayil. Time waste panna neenga army konjam sigavum nadathunga. We have 14 more overs to go for this evening. Time waste panna CSC ki konjam challenge ga irukum. இன்னால் நமக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் சூரிய ஒளி கொடுக்குற மாதிரி நமக்கு எதுவும் கிடைக்காது. அகை வந்திருக்கேண்டா அது சொன்ன கத்தவனு. தேர்ட் ஓவர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். போலர் நேம் ஹரி. ஹரிஷ் ஹரிஷ் ராகவேந்திரா. ஹரி அண்ட் சூர்யா இந்த காம்போ நல்ல காம்போ தான். சிங்கம் சிங்கம் ஹரிஷ் இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட் ஃப்ரம் கார்ப்பரேஷன் அண்ட் ஹரிஷ் டு விக்டர். தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஸ்டார்ட் வித் வைட். தேங்க்யூ சோ மச் ஹரிஷ். தேர்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ். ஹரிஷ் is coming from where the wicket. He started with the agala pandu. Nalla oratam down the leg disayal.
ஒரு சரியான துவ வச்சாப்பலாக கோபி, இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அகைன் இன்னும் ரெண்டு ரன்னாக மாற வாய்ப்பு அதிகம். ஆனால் நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க, வாட் எ பீஸ் ஆஃப் ஃபீல்டிங். டாட் பால் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க டீம் எஸ்டி ஓவர் கிரீன். இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச், குரூஷியல் மேட்ச். ரெண்டு மேட்சுக்குமே இந்த வெற்றி தேவைப்படுதுங்க. சூர்யா ஆன் ஸ்ட்ரைக், ஹரிஷ் டாஹா போற போக்கில் ஒரு இதுக்கு வீட்டு, அந்த மாதிரி அப்படியே ஒரு தடுப்பாட்டம் போற போகல. அருவி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அருவி பேட் சரியில்லாம், பேட்டை மாத்தி ஆட சொல்லு. ஒரு ஒரு பாலுக்கு பேட்டை மாத்தினா டைம் இருக்காது. பேட்டை வந்து மாத்தி ஆட சொல்லுவார் அருவி, தப்பு இல்ல. அங்க ஒரு சான்ஸ் மிஸ், ஒரு காட் பிகைன் விட்டுருக்காங்க டீம் சிஎஸ்சி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹரிஷ் கண்டிப்பா ஒரு கம்பை கொடுத்து ஆகணும். ஓகேண்ணா, கோபி விசுவாசம் அன்புக்கு தான் அப்படிதானே கோபி. செந்தில சென்னா அவன் ஏற போய் தான் செய்யணும். ஜோக்ஸ் அபார்ட், ஃபோர்த் ஓவர் கோபி இஸ் ஆன் த மார்க். ஒரு நல்ல ஒரு லெக்கட்டர்னு சொல்லலாம். கோபி இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் த விக்கெட் ஃப்ரம் த கார்பரேஷன் எண்ட். ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் டீப்ல வச்சு போறாரு மிட் ஆஃப்ல. இன்னர் சர்க்கிளில் கொஞ்சம் அட்டாக்கிங்காக வச்சுருக்காருங்க. கோபி டூ விட்டா ஆஹா, ஒரு டாட் பால் பட் பை சென்ற பொருள் ஒரு ரன்கள். ரொம்ப வெளியே போனதெல்லாம் ஓடி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். ரிவ்யூ பிளேயர் ரிவ்யூ ரிவர்ஷிப் போனாலும் ரொம்ப வெளியே போனால் வைடு தான். ஆனால் இது ரிவர்ஸ் தீவாரடா சிஎஸ்சி ரிவ்யூ ஃபார் வைட் பால் ரைட் டிசிஷன் ஓவர் டர்ன். தேங்க்யூ ஸோ மச். பைசா தான் ரெண்டு பால் ரைட் டிசிஷன் ஓவர் டர்ன் ரிவ்யூ ரிட்டர்ன். அருமையான ஆட்டம் சூர்யா கிட்ட இருந்து. சாமாய் அது ஒரு ஷார்ட் பண்ணி
அடிச்சிருக்காரு இந்த பால் இரண்டாக மர வாய்ப்பு கம்ஃபர்டபிளி. நல்லா ஒரு ஃபீல்டிங் பண்றாருங்க அவரு. அந்த பிளேயர் நேம் என்ன? ஹரிஷ். அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் ஓடி வந்து அந்த பால் எடுத்து 3 ரன் ஓட வேண்டிய பால் 2 ரன்னா தடுத்திருக்காரு. விளையாட்டு சார்பாக வாழ்த்துக்கள். இங்க வந்தீங்கன்னா சமோசா வாங்கி தருவோம். நான் சும்மா சொல்றேன், நீங்க நிக்கிறீங்க. ஏய், நல்லா ஃபீல்டிங் பண்ணவங்களுக்கு தான் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தது கிடையாது. டாட் பால் திரும்ப லெக் பை சென்ற முறையில் ஒரு ரன்கள். பேட்டா ஆர்வியது பாய்ஸ், லெக் பாய்ஸ். நன்றி நடுவர் அவர்களே. கோபி டு சூர்யா. சூர்யாவும் கோபியும் நெக்ஸ்டில் இது வரைக்கும் 600-700 பால் போட்டு விளையாடிருப்பாங்க. 701 பால். ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் நல்லா யோசிச்சிருக்காங்க. விவேக் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இரண்டு நகர் வர வாய்ப்பு. நல்ல ஒரு பீஸ் ஆஃப் ஃபீல்டிங் அங்கே நல்லா ரன் பண்ணியிருக்காரு. சூப்பருங்க, நல்ல ஒரு ரன்னிங் எடுத்து அதை கலெக்ட் பண்ணியிருக்காரு பாலை. விளையாட்டு சார்பாக அந்த ஃபீல்டு இருக்க வாழ்த்துக்கள். End of the fourth over, score 30 with the loss of one wicket. A short commercial break. நான்கு ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 30, ஒரு விக்கெட் இழந்த நிலையில் தாகூர்த்தை திருக்கும் தண்ணி டாங்கி என்ற முறையில் பிரேக். பிரேக் அருவி கொஞ்சம் பிரேக்கை கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்கலாம். அருவி சீக்கிரமாக பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப குரூஷியலாக இருக்கக்கூடாது அவங்களுக்கும். என் ஆஃப் தி ஃபோர்த் ஓவர், ஸ்கோர் 30 வித் லாஸ் ஆஃப் ஒன் விக்கெட். 30 மூணு தரம். போலிங் டீமுக்கு தண்ணி வந்துச்சா இல்லையா? After the break, the match going to resume again. End of the fourth over, score 30 with the loss of one wicket. Dear viewers, Victor and Surya is on the mark. Even going to strike again. Even another. Even our second spell. I mean, the over order. Our over order. Second over. Mudikke vandirukkar. Na vai kolarudhu. Yen olarra. ஒன்னே ஒண்ணுதான் புரியுது. ஆமா, அது ஒரு யுவன் ஒரு பிரேக் த்ரூ வேணும் இங்கே.
அருமையான ஒரு ஆட்டம், இரண்டு ரன்னாக மாற வாய்ப்பு. ஓடி இருக்காங்க இங்க. சன்லைட் குறைய குறைய நமக்கும் டயர்ட் ஆகுது. செகண்ட் பால் ஆஃப் தி ஓவர். அருமையான ஷாட்ரா விக்டரி, நல்ல ஒரு ஃபீல்டிங்காக விட்டுருக்கார்கள். பவுண்டரி, ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆஃப் தி ஈவினிங் ஃப்ரம் யுக்டஸ் பேட். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி கம்ஸ் ஃப்ரம் யுக்டஸ் பேட். நல்லா கவர் பண்ணுறாரு அந்த ஃபீல்டர், பட் ஸ்டில் அவருக்கு பேக்கப் இல்லைங்க. ஒரே ஒரு ஃபீல்டர் தான் இருக்காரு. ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். ஜமால் போறாங்க. ஜமால் ஜமாலே அகைன் ஒரு பேட், மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டிருக்கு. ஒரு பவுண்டரி அதிகமாக வாய்ப்பா இல்லைங்கோ. டூ ரன்ஸ் கம்ஃபர்டபிள் டேக்கன். அவுட் ஃபீல்ட் அந்த இடத்துல கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. ஃபீல்டர்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க இடம், பட் ஸ்டில் த ஃபீல்டர்ஸ் மேனேஜ் டு சேவ் த பவுண்டரி. ஜஸ்ட் கப்பல் ஆஃப் ரன்ஸ் ஃபார் த டீம் எஸ் டு எவர் வின். மிகவும் அருமையான பந்து, ரன் அவுட்டாக மாற வாய்ப்பு. எடுத்திருக்காங்க கம்ஃபர்டபுளாக விக்கெட். விக்டர்ஸ் லாஸ் இஸ் விக்கெட், இன்ஃபேக்ட் சாக்ரிஃபைஸ் இஸ் விக்கெட் சொல்லலாம். தங்க தண்ணி குடுறான். அது என்னவோ தெரியல. இந்த இந்த எஸ் டூ எவர்களில் மட்டும் பேக் டு பேக் ரன் அவுட் தான் வருது. ஃபர்ஸ்ட் மேட்சில் மூணு ரன் அவுட், இந்த மேட்சில் ரெண்டு ரன் அவுட்டு. விக்டர் சாக்ரிஃபைஸ் இஸ் விக்னே சொல்லலாம். சமகன் அது ஐயோ புதிய பேட்ஸ்மேன். இந்த மேட்சும் தி கேப்டன் ஆஃப் எஸ் டூ எவர்கிரீன் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்காரு. இந்த மேட்சும் அஞ்சாவது வரை வந்திருக்காரு. கேப்டன் ஆஃப் எஃப்டி எவர்கிரீன் கதிர், டேரன் கதிர் இஸ் கம்ஸ் டு த மிடில். கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்காரு. ஏர்லி இன்னிங்ஸ் ப்ளே பண்ண பார்க்குறாரு. பெரிய ரன்கள் தேவை. டாட் பால், டாட் பால் போட்டிருக்காருங்க. ஈவன் ஆஃப்டர் த விக்கெட் நல்ல ஷாட் சூரிய கிட்ட ரெண்டு நாங்க மாதிரி வாய்ப்பாங்க. ஃபீல்டே கிடையாது, மூன்றரை கூட எடுக்கலாம். நினைப்பிடி நல்லா இருந்தா. இன்னும் பாலை கலெக்ட் பண்ணல, கண்டிப்பாக ஓடுவாங்க. ஓஹா ஒரு நல்ல கால். எண்ட் ஆஃப் தி ஃபோர்த் ஓவர், ஃபிஃப்த் ஓவர் ஸ்கோர் 40. ஸ்கோர் 40 வித் லாஸ் ஆஃப் டூ விக்கெட்ஸ். ரெண்டுமே ரன் அவுட்ல போயிருக்கு. The new batsman onto the middle. A captain of S2 Irwin. Darren Kadir comes to the middle. Surya nallave support pandraru. Settled batsman. Victor ku nallave support pannaru. Oru Devraj ku Surya appadiyo. Darren Kadir ku Surya ava irundirukkaru. S2 Irwin ku Surya ava irundirukkaru. Surya. Idhu Surya sir. Ora saadhinga. அக்கா வந்திருக்கண்டா. யுவன், சாரி பிக் பார்டன், விவேக் டு காதிர். இல்லை 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 விவேக்.
வெல் பிளேட், நல்லா விளையாடிருக்காரு ஜரன் காதிர். அவரோட ஓட்ட தெரியும், நடையிலும் ஒரு சேஞ்சஸ் தெரியுது, அந்த வழி எனக்கு தெரியும் புரியும். விவேக் டு சூர்யா, வாட் அ பால், வாட் அ டெலிவரி, குயிக்கஸ்ட் டெலிவரி. விவேக் அரே சலா தாஸ் என்னண்ணா, யார் நம்புறதே தெரியல தாசனா. கமலேஷ் கமலேஷ் அகைன் ஒரு சென்சிபிளான ஒரு ஆட்டம் கேப்டன் டாரன் கதிர்கிட்ட இருந்து. அவர் கேம்ல மட்டும் ஒரு சேஞ்ச் இல்லை, அவர் வாக்குலயும் ஒரு சேஞ்ச் இருக்கு. தெரிஞ்சு போச்சு அரைக்கு எல்சி 115 தான்டா. அருமையான ஒரு ஆட்டம் சூர்யா கிட்ட இருந்து. சூர்யா ஒரு தேவாக்கு எப்படி ஒரு சூர்யாவோ, எஸ்டி எவருக்கு ஒரு சூர்யாவோ ஆடிட்டு இருக்காரு சூர்யா. அந்த பேட்டை தான் மாற்றி ஆடுங்கண்டா, அவன் வேற நந்து வந்து மாவாக கொட்டினதுதான். டைம் தானே வேஸ்ட்டு, பேட்டை மாற்றி ஆட சொல்லலாம்ல. அகைன் ஒரு நல்ல ரன் எப்படி சக்கர் வேஸ்ட் பண்ணியிருக்காருங்க சூர்யா, மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரன்னே கிடையாது, ஃபீல்டிங் கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்காங்க. அட்டாக்கிங்க சேஞ்ச் பண்ணதை பார்த்தா இல்லையா தெரியல. சூர்யா சிறப்பு ஆடிட்டு இருந்தாரு, விக்கெட்டை இழந்து போறாருங்க சூர்யா. பேக் டு த பவிலியன். கோபி விஸ்வாசம் அன்புக்கு இல்லை. கோபி அன்பு வருவான் வீட்டுக்கு, தம்மாத்தோம் டாங்கர் தான்டா. சுந்தர் சேவர்குடி செந்தில் நீ சேத்தடா சுந்தர். திரும்ப அவர்கிட்ட போயிது கோபிக்கிட்ட. எண்ட் ஆஃப் தி சிக்ஸ்த் ஓவர் ஸ்கோர் 44. நல்லா போட்டிருக்காருங்க விவேக். கமலேஷ் என்று அழைக்கப்படும் விவேக். ரே சாலா சமயம் போட்டு போயிருக்காரு இந்த ஓவர் சிஎஸ்சிக்காக. மிஸ்டர் விவேக் end of the 6th over score 45 with loss of 3 over kandipa oru 30 run theva podum. Harish Kalyan Harish is on the mark. Is coming from round the wicket from corporation end. 44 44 12 ball kandipa avaru idhu oru nidir paapanga. Nalla dot ball guys, super on a start. Death over samaya podundirukanga Harish. Nalla or start, what a gun. Seriya start panikara Harish. Nalla pesirukke லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, மோஸ்ட் ஆஃப் ஃபேவராக இருக்கு இந்த கிரவுண்ட். கண்டிப்பாக ஒரு ஸ்கேரி ஸ்கேமாக இருக்க போகுது ஹரீஷ்க்கு. எப்படி போகிறாரோ பார்த்து அஞ்சு பால். விக்கெட் கீப்பர் அப்படி வந்திருக்காரு. ஹலோ ஒரு ஷாட்டுங்க, அங்கே ஒரு ஃபீல்டரே கிடையாது, பவுண்டரி போக நிறைய வாய்ப்பு போயிருக்கு, நான் விழுங்கள் மட்டுமே. அருமையான ஒரு ஆட்டம், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் சைடில் ஆடக்கூடியது, இது ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம். டீம் கிட்ட பார்க்க டம் டம் டுமில் டமால் டிமில்.
நல்லா ஆடி இருக்காரு சுந்தர் ஆஃப் சைடில். என்ன சார் கிளியர் பண்ணியிருக்காரு, அதுவே பவுண்டரியில் கொடுத்துருக்காங்க. ஹரிஷ் நல்ல ஒரு ஃபீல்டிங் சிட பார்க்கலாம் லெஃப்ட் சைடில். அருமையான ஒரு ஆட்டம் ஆறாக மாற வாய்ப்பு, நல்ல ஒரு சேவங்க ரெண்டாக மாற வாய்ப்பு, நல்ல ஒரு ஃபீல்டிங் கேட்சாக மாற வாய்ப்பு நிறைய இருந்தது. பட் அந்த மரம் வந்து வேலைக்கு ஒரு மிஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காங்க. விளையாட்டு சார்பாக வாய்ப்புகள் பால்ஸுக்கும் வசந்த் பால் எவ்வளவுது த்ரீ மோரா வசந்த் ரெண்டு பால் இருக்கா வசந்த் வசந்த் அட பாய் இவ்வளோ கிட்ட தான் காது கேட்க மாட்டேது. ஏய் சுபாஷ் வசந்த் எவ்வளோ எத்தனை பால்ரா இருக்கு த்ரீ மோட்டு. இது கேரி ஆகுதான்னு பார்ப்போம். ரெண்டு ஃபீல்டு நடுவில் எடுத்துருக்காருங்க, ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு அவர் நம்பர் த்ரீ ரெய்னோ கண்டிப்பாக அந்த நம்பர் த்ரீக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரம் த பிகினிங் என்டையர் கிரவுண்டை கவர் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்பர் த்ரீ. நல்ல ஒரு கேட்ச். ஃபீல்டர் நேம் ஃபீல்டர் நேம் ஃபீல்டர் நேம் ஒரு தரம் ஃபீல்டர் நேம் ரெண்டு தரம் நவீன் டி. நன்றி நவீன் டி. டன் டனா டன் சேது பாஷா மாணிக் பாஷா ஆன் த மார்க். ஆனா ஒரே ரஜினி படம் டைட்டிலா இருக்குது பாஷா கம்ஸ் டு தி மிடில். ஹரிஷ் டூ மோர் டு கோ. நல்லா போட்டு இருக்காரு அந்த ஓவர் டெத் ஓவர் சூப்பராக போட்டுருக்காரு. ஆஃப் த பவுண்டரி டாட் பால் ரன் அவுட் ஆக வர வாய்ப்பு இல்லைங்க, விட்டுருக்காருங்க விவேக். ஒரு சான்ஸ் இருந்துச்சாங்க, படிச்சிருந்தா மேபி குரூஷியல் விக்கெட்டாக இருந்திருக்கும், க்ளோஸ் காலாக இருந்திருக்கலாம். டேரன் கதிர் ஆன் த ஸ்ட்ரைக் லாஸ்ட் பால் ஆஃப் தி செவன்த் ஓவர். ஹரிஷ் இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் த விக்கெட். ஆஹா அடிச்சிருக்காருங்க 406 மீட்டர். நல்ல ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் விளையாட்டு சார்பாக வாழ்த்துக்கள் கோபி. அடடே இல்லையா, யார் இந்த சேவ் பண்ணது? உங்களுக்கு வயசு ஆகல பாய். வாட் ஆர் பேன் எண்ட் ஆஃப் தி செவன்த் ஓவர் ஸ்கோர் எத்தனை ரன் இது? கிளீன் சேவ் பா, செக் பண்ணாச்சு கிளீன் சேவ் செக் பண்ணாச்சு கதர் சேவ். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங் அது. 42 வயசில் இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கீப்பர் நீங்கள் பிடுங்கினதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு உங்கள் லைனில் நிற்க வச்சாங்க, லைனில் நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்கீங்க. கிரேட் சேவ் சனா பாய், வி ஸ்டில் இம்ப்ரெஸிங் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் தி மேன் தி மித் ஆஃப் கிரசன்ட். Give it up for Shana for saving 5 runs for the team. CRC, sorry, CSC, 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 classic cars, drum, 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 52, end of the 7th over, save of the tournament, save of the tournament, anna, kurtham chachin adhu, adhi FC, Fraser, ரெண்டு வாய்ப்பு கொஞ்சம் மடி தட்டு அது பிடிச்சு அடிக்கணும் கோபி அப்படின்ற அம்பையர்
ரிவ்யூ கேட்டிருக்காங்க, ரிவ்யூ ரன் அவுட் ரிவ்யூ கேட்டிருக்காங்கண்ணா. பாஷா நீங்க மட்டும் தனியா ஓனர் ரெண்டன் கொடுக்க முடியாது, சாரி. பிளேயர் ரிவ்யூ இங்கே ரன் அவுட்டுக்காக சேஃப்லி உள்ள வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ராட்டி ஒரு பார்க்குறோம். முருண்டா டேண்டடே batsman save review lost a decision up against kadiyadu review ana tara sorry nandi naduvargale agala pandu கண்டிப்பாக ஒரு ரெண்டு பவுண்டரி தேடுவாங்க இந்த மேட்ச். இந்த போரில் டரன் கதிர் வர்சஸ் கோபி, ஒரு கேபபிள் பிளேயர் தான் அவரு. அருமையான ஒரு பந்துங்க, ரெண்டாவது ஒரு வாய்ப்பு ஓடுவார் நினைக்கிறேன். கம்ஃபர்டபுளாக எடுப்பாங்களாம் பாப்பா, எடுத்துருக்காங்க அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங். நல்ல ஒரு பால் ஆக்சுவலாக. பாய்ஸ் நன்றி நிலவர்கள். என்ன தம்பி என்ன ஆச்சு? பேட்டா நன்றி நடுவர்களே. ஷார்ட் ஆஃபர் பண்ணலாம் வயசு கிடையாது இல்லையா, அதனால அது கேட்டாங்க. பட் பேட்டில் பட்டதால இந்த ரன் லீகல் லீகல் ரன் தான். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் டாலி, பேட்டில் பட்டுச்சுல அதனால ஓடலாம். திரும்ப ஒரு ரெண்டு ஒரு வாய்ப்பு ஓடி இருக்கீங்க. பால் கபடி ஆடிட்டீங்க. கபாட்ஸ் கபாட்ஸ் அடடு கபட்டு கீழே பிளேடு வச்சு ஓடுறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது கதிர பாக மொதல். லாஸ்ட் பால் தான் சார், மூணு பால் இருக்கா? சாரிப்பா, நல்லாம் What a cash from Lenin for the team CSC! Carry classic cops! Dang, 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 dang. Nalla oru cash, nalla oru live. Inge vandhu paakkum poru samayam irundhuchu. Vilagirin sarba vaazhthukal. Thank you so much, Navin. Oru nalla catch, nalla save. Naal run save pandringa for the team classic cops. Next batsman for the team. Yes to all win. என்ன நடக்கிறது?
லாஸ்ட் டூ பால்ஸ் கார்த்திக் திரும்ப ஒரு ரெண்டு நகம் வர வாய்ப்பு. திரும்பி ஒரு சாக்ரிஃபைஸ். இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரன் அவுட் அப்படின்ற விருது எஸ் டூ வேர்களுக்கு மட்டுமே சேரும். இந்த டீம் எல்லா டீமுக்குமே ஒரு ஒரு இது இருக்கு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரன் அவுட், அதே மாதிரி சிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹாட்ரிக், குட்டி சிசி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மிஸ்ஃபீல்டிங், அந்த மாதிரி எல்லா டீமுமே ஒன்று ஒன்று கொடுக்கப்படும். கண்டிப்பாக இது சன்லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி, கிடையாது மேட்ச் நம்பர் 8. நாளைக்கு காலையில் 6:30 கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பால் போடணும். நாளைக்கு மேட்ச் நம்பர் 8 ஏர்லி மார்னிங் 6:30 வந்துடுங்க ரெண்டு டீமும். ஆ ஸ்கோர் 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 வசந்த் ஸ்கோர் என்னது? 61 டார்கெட் கண்டிப்பா ப்ரோ. அரி இந்த ஜூஸ் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போயிடு. டீம் எஸ்ட் ஓவியன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போங்க. லெட்ஸ் ஹேவ் எ குட் ஸ்போர்ட். கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போடுங்க சரண், கொஞ்சம் சீக்கிரம் உள்ள அனுப்பிச்சு மச்சான். 8 ஓவர் போடணும் கண்டிப்பா, 45 நிமிஷம் ஆகும். ஆர்வி இந்த இன்னிங்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக நடத்துங்க. ஆர்வி மேட்ச் நம்பர் 8 ஜோக்கர் சிசி வர்சஸ் குட்டி சிசி. இன்னைக்கு லைட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக இறங்குறதால இந்த மேட்ச் இன்னைக்கு கண்டிப்பாக நடக்காது. பட் ஸ்டில் நாளையோட ஃபர்ஸ்ட் மேட்சாக இது கன்சிடர் பண்ணி நாளைக்கு 6:30 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் 7:00 ஃபர்ஸ்ட் பால் போட்டே ஆகணும். அப்போ தான் நாளைக்கு ஃபைனல்ஸ் சாட்டர்டே ரெண்டாவது டே நடந்து முடிக்க முடியும். நாளைக்கு ஜோக்கர் சிசி அண்ட் குட்டி சிசி மேட்ச் நம்பர் 8 ஃபர்ஸ்ட் மேட்சாக கன்சிடர் பண்ணப்படும். மேட்ச் வில் பி ஸ்டார்டட் பை 7:00. ஐ ரெக்வஸ்ட் போத் டீம் ப்ளீஸ் அவைலபிள் டு கிரவுண்ட் பை 6:30 AM. ஜோக்கர் சிசி அண்ட் குட்டி சிசி மேட்ச் நம்பர் 8. இப்போ நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போகலாம், டீ சாப்பிடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நாளை காலைல 6:30 வந்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மேட்ச் எஸ் டூ ஓவரின் வர்சஸ் கிளாசிக் கார்ஸ். த டார்கெட் வில் பி 61 ஃபார் கிளாசிக் கார்ஸ். எல் கிளாசிகோ ஆஃப் த டே MCPL. இன்னைக்கு கோபி எட்டாவது வர மாட்டேன். நீ எட்டாவது வரையறா கோபி. ஜமால் அண்ட் விவேக் உள்ள போறாங்க. அருவி கொஞ்சம் சீக்கிரமா கோஆர்டினேட் பண்ணிக்க. அருவி என்னாச்சு? இம்பாக்ட் பிளேயர்ஸ் யாருக்கு? எஸ் டூக்கா? யார் வந்து உள்ள இம்பாக்ட்? ஓகே ஓகே ஓகே. அமீர் அமீர் வெளியே போயிட்டார்.
அமீர் வழியா உள்ள வேற அருவி சந்தோஷா. தேங்க்யூ தேங்க்யூ. டைம் இல்ல டைம் இல்ல, சீக்கிரம் சீக்கிரம் ஃபீல்ட்ல செட் பண்ணுங்க. 610 ஆ 62 ஆ சாரி 62 டைம் 62 6.2 அக்கி ஃபர்ஸ்ட் போல ரூஸ் வந்திருக்காரு. பவர் பிளேயர் ஸ்டார்ட் பண்ண அக்கிலே சொல்ல வந்திருக்காரு. 61 டார்கெட் will be the biggest target because the sun has already gone down. இன்னும் 35 நிமிஷம் கண்டிப்பாக வெளிச்சம் இருக்கும். இந்த 35 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்த இன்னிங்ஸை முடிக்கலாம். ஜமால் அகிலேஷ் டு ஜமால் டார்கெட் will be 61. ஜமால் ஜமாலி ஜமலி ஜமக்கு ஜப்பா நல்ல ஷாட் நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பால் ஸ்ட்ரைட்டாக பேட்டில் மோதி இருக்காங்க. அகிலேஷ் நல்லா பேசியிருக்கு அகிலேஷ் கிட்ட. அகிலேஷ் டு ஜமால் அகிலேஷ் டு விவேக் அப்போ அகிலேஷ் டு கமலேஷ் வருஷம் ட்ரை பண்ணுறா அடிச்சுட்டாருங்க இல்லைங்க. நல்ல ஒரு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பாரு பிகாஸ் no fielders away from the inner circle padunda kandipa adu or boundary eduthuvan nalla potta rakesh that ball thirumba dot ball gar miss field anga keeper kitta irundha ana thirumba dot ball la eduthirukanga ball straight away surya kitta poirukku nalla or pace irukku nalla or miss change anga paravala but surya பேட்டிங்லயும் சரி ஃபீல்டிங்லயும் சரி நல்லா பண்ணிட்டு இருக்காரு சூர்யா. நாங்க இருக்கோம் அப்படின்றப்பல சூர்யா நல்ல ஒரு ஷாட் இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணிருக்காரு. டைரக்ட் கிட்ட இருந்தா கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். நல்ல ஒரு ஃபீல்டிங் கண்டிப்பா ஒரு கோல்டு நாமினே சொல்லலாம். சுந்தர் கிட்ட இருந்து நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணுவார் அவரு கண்டிப்பா. இந்த ஸ்டிக்ல பட்டிருந்தா நல்ல சான்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். சுலை நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? டியர் வியூவர்ஸ் ஸ்டார்ட் கிளேஷ் ஓகே டு கமலேஷ். அரே சாலா நல்ல ஒரு ஃபீல்டிங் சுந்தர் கிட்ட இருந்து அருமையான ஒரு த்ரோ. ரெண்டு பக்கம் மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கேன். செகண்ட் ஆஃப் Aki to come Jamal. Was slower. Eduthirukkaru wicket breakthrough for the team. Yes to your green. Aklesh Jamal eduthirukkaru first over la power play 1. Yes scored by Kadir. Classic cross lost his wicket. Sikkiramma or wicket elandirukanga second half la. Ashok அசோக் இந்த நாள் இந்த மேட்ச் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. நீ மட்டும் இந்த மேட்ச் நல்லா ஆடி கொடுத்தனா பேட் சரியில்லைன்றாப்பல. என்ன தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 4 வித் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். லாஸ்ட் பால் கோல்டன் பால் விக்கெட் எடுத்திருக்காரு அகிலேஷ். அகி என்று அழைக்கப்படும் அகிலேஷ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பவர் பிளே 1 second over Kadir is on the mark. Kadir to Kamalesh. Hey sala nalla or shot nalla clear pannirukkaru. ball travel avadan paapom. nalla or feeling anga nalla or save basha paigittundu basha. நல்ல ஒரு சேவ் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு அவுட் ஃபீல்டு நம்ம குயிக்காக இருக்கக்கூடிய கிரவுண்டு இது.
பட் நல்லா சேவ் பண்ணியிருக்காங்க, நல்லா கிரவுண்டை கவர் பண்ணி ஒரு ரன்கள். பேட் பால், நைஸ் டெலிவரி, நல்லா இருக்கு. மேட்ச் செமையாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஆஃப் திஸ் டே, செவன்த் மேட்ச். இன்ஃபேக்ட் எயித் மேட்ச் வில் பி போஸ்ட்போன் டுமாரோ பை 6:30. ஐ ரெக்வெஸ்ட் குட்டி சிசி அண்ட் ஜோக்கர் சிசி, ப்ளீஸ் கம் டு கிரவுண்ட் பை 6:30. கேட்ச் ஆக மாட்ட வாய்ப்பு இல்லைங்க, ஒரு ரன்கள் மட்டுமே இல்லைங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபீல்டிங். விழாக்களை சார் வாழ்த்துக்கள். நம்பர் 5 அருண், நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்லா கிரவுண்டை கவர் பண்ணுறாங்க. கதிர் டு கமலேஷ். ஆஹா, நல்லா அடிச்சிருக்காருங்க. ஒரு பால் டிராவல் ஆகல, ஸ்ட்ரைட்டா உதய எடுத்திருக்காருங்க. கேட்ச், பிரில்லியன்ட் கேட்ச். நாலு பேர் கவர் பண்ணாங்க, பட் உதய் நல்லா எடுத்திருக்காரு அந்த கேட்ச். மச் நீடட் விக்கெட் ஃபார் டீம் எஸ் டு எவர் கிரீன். நல்ல ஒரு இன்டென்ஷன். பாலுக்கு நாலு பேர் போனாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணுன்ற ஒரு இன்டென்ஷன் ரெண்டு டீமுக்குமே இருக்கு. பட் பேக் டு பேக் விக்கெட் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஃபார் த டீம் கிளாசிக் கார்ஸ். எஸ் டு எவர் கிரீன் பேக் டு பேக் விக்கெட் எடுக்கிறாங்க ஒரு ஒரு ஓவரில். நல்ல ஒரு கேட்ச். விழாக்குவின் சார்பாக வாழ்த்துக்கள் உதய்க்கு. கும்பு பாண்டா என்று அழைக்கப்படும் மச்சான் பாண்டி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் என்று எங்களால் பெருமையுடன் அழைக்கப்படும் பாண்டி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். உன்னை பார்க்கலையே நான். அருமையான ஒரு பந்து, நல்ல ஒரு பேஸ் இருந்துச்சு. நீங்கள் டெலிவரி ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அழைக்கப்படும் பாண்டியா அவர்கள் பிசினஸ் விஷயமா லடாக் வரைக்கும் போயிருந்தாரு, இப்பதான் திரும்ப வந்தாரு. ஒரு நல்ல ட்ரை அங்க செல்வா ஷார்ட்ஸ் கிட்ட இருந்து பவுண்டரியை தொடுப்பாங்களா பார்க்கலாம். நல்லா ஜட்ஜ் பண்ணாரு செல்வா, எடுத்திருக்கலாம் பட் ஸ்டில் லக்கிலி பால் வந்து வின்சர் ரேஸ் சொல்லலாம். என்னத்தி 2 ஓவர் ஸ்கோர் 10.
End of the three over score 17. இந்த லாஸ்ட் பால் பீட்டு எடுத்துட்டு ஆரான் ரன்னை போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டு ஓட்டிருப்பார் நினைக்கிறேன். வெஸ்ஸுன்னு போய் பீட்டு வருது, பாலோட அவர் ஃபாஸ்ட்டாக போயிடுறாரு கீப்பருக்கு. வரட்டும் என்ன ராமலிங்க மாலைய பக்கம் உள்ள எப்படி இருக்கு, நல்லா இருக்கணப்பா. ஸ்கோர் 17 அட் எண்ட் ஆஃப் தி 3 ஓவர்ஸ். கொஞ்சம் அருவி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க, நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ல இருந்து பண்ணணும். போலர் உதய் சுத்தமா இல்ல. ஒயிட் பால் அகலப்பந்து அகலம் உதிரி உதிரி போனதடி. ஆஹா அருமையான ஒரு ஷாட், இரண்டு நகர வாய்ப்பு. ஈசி டபுள்னு சொல்லலாம், இல்லைங்க ஓடலுங்க. ஆஹா நல்ல ஒரு ஃபீல்டிங் சூர்யா, இது சூர்யா சார் உர சாதிங்க. நல்லா போட்டிருக்காரு உதய். உதய் இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் த விக்கெட். நல்லாவே போடாதுங்க, பேஸ் கட் பண்ணி. அட பாருங்களா ஒரு மிஸ் ஃபீல்டிங். ஷாண்டி அங்கேருந்து தெரியுதா போல ஷாண்டி, இந்த மாண்டி பையன் இருக்கானே. தை அகைன டாட் பால் நல்லா போடுறாருங்க உதய். அவர் பேச இல்லை, ஆக்சுவலாக பேச கட் பண்ணி போட்டிருக்காரு. இங்கி இன்னர் சர்க்கிளில் மூணே பேர், நோ பால், ஃப்ரீ கிடையாது. நல்ல ஒரு கிளைம் அங்கே பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. கேப்டன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் நான் நோட் பண்ணல. தட்ஸ் எ சேஞ்ச் இந்த ஃபீல்டிங் செட்டப். இங்கே அந்த ஒரு ஃபீல் வெளியே போனார், உள்ளே ஒருத்தர் கூப்பிட்டுருக்கலாம். நல்ல ஒரு கிளைம் பேட்ஸ்மேன் இருந்து, நோ பால், ஒரு ரன்கள் மட்டுமே. அருமையான ஒரு ஆடாகமான வாய்ப்பு, நான்கு ரன்கள் மட்டுமே. நன்றி நல்ல இல்லை, தட் வாஸ் அ கிரேட் ஷாட். ரிவர்ஷிப் என்ற முறையில் கொஞ்சம் மடக்கி தட்டு, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. கூட விளையாடி இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன் இந்த மிடில் ஃபார் த டீம் கிளாசிக் கார்ஸ். அசோக் மற்றும் மாரிஷ் திரும்ப ஒரு ரிவர்ஷிப், பட் டாட் பால் போட்டிருக்காரு உதய் ஃபார் த டீம் யஸ் டூ எவர் கிரீன். நல்லா போட்டிருக்காரு, நல்ல ஒரு கம்பேக். ஒரு ஃபோருக்கு அப்புறம் அதே ரிவர்ஷிப் தான், ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இந்த பேஸ், ஆனால் ஒரு டாட் பால் எடுத்திருக்காரு. அகெயின் ஒரு டாட் பாலுக்கு இல்லைங்க, ரன்னோட ஆக மாற வாய்ப்பு இல்லை, மிஸ் ஃபீல்டிங். பட் பாலை கலெக்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் வந்திருக்கலாம். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். இன்னொரு ஃபீல்டிங் சேஞ்ச், நல்ல ஒரு ஃபீல்டிங், சிறப்பான ஒரு ஃபீல்டிங். என்ன ஆஃப் தி ஃபோர்த் ஓவர் ஸ்கோர் ட்வெண்ட்டி 27-27. ஒரு ஷார்ட் பிரேக், கொஞ்சம் பிரேக் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கோங்க.
இன்னும் 34 ரன்கள் அடிக்க வேண்டும். 24 பாலுக்கு 34 ரன். ரெண்டு டீமுக்குமே இது வந்து அச்சீவபிள் டார்கெட்டாக தான் இருக்க போகுது. அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்களா இல்லை இவங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்களான்ட்டு இன்னும் ஜஸ்ட் 15 மினிட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிரேக் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். லைட் போயிட்டுருக்கு. மேட்ச் ரெஃப்ரி கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பேக் டு த ஃபீல்டு ரெஸ்ட். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் கோஆப்ரேஷன்ஸ். 10 ரன் மேலே இருக்குது. 34 ரன்கள் அடிக்க வேண்டும். 4 ஓவருக்கு 24 பாலுக்கு கிட்டத்தட்ட 1 ஓவருக்கு 8 ரன் அடிக்கணுங்க. கிளாசிக் கார்ஸ் நீட் 8 ரன்ஸ் ஃப்ரம் ஈச் ஓவர். ரெக்கார்ட் ரன் வில் பி 8 ரன்ஸ் ஃபார் கிளாசிக் கார்ஸ். Victor on the mark is coming from over the wicket from corporation enduga 24 34. Harish matrum Anand, okay na armel ataman catch aga vara vaipu ha pudichirukanga infield over settle aagala arvi sorry akilesh aki infield over settle aagala but சரியா போச்சு. காரு எத்தனை பண்றாங்க இல்ல இங்க இருக்கவங்க விளையாண்டுப்பாங்க நினைக்கிறேன். இல்ல நீங்க கார் எதிர்ப்பு நிப்பாட்டுங்க, அதுக்கப்புறம் பாருங்க எல்லாம் பண்றாங்க. யாருமே போக மாட்டாங்கடா, எல்லாம் எதுவும் மாறலை. Come back India. Shana comes to the ball. Victor wicket எடுத்துக்காரு. அப்பீல் கேக்குறாங்க ஸ்ட்ராங்கா. ஒரு ஸ்ட்ராங்கா அப்பீல் wicket கொடுத்துட்டாங்க. அப்பீல் ரைஸ் ஹிஸ் ஹேண்ட். அடே டே கொடுத்துட்டாங்க wicket. Shana never believed this. Review. ஷானாவே போயிருக்காரு. ரிவ்யூ கேட்டிருக்காங்க. டிசிஷன் பெண்டிங். அம்பையர் டிசிஷன் அவுட். ஒரு க்ரூஷியல் கால். ஷா நெவர் பிலீவ் இன் திஸ். ஸ்ட்ரைட் அவே அவர் ரிவ்யூ கேட்டிருக்காரு. அதான் நான் இருக்கிறேனே. தெரியல அவுட். ரிவ்யூ ரிமைன்ஸ். என்ன ரிவ்யூ ஓவர் ஆகல. ரிவ்யூ ரிமைன்ஸ். Based on
விக்கெட் பேஸ்ட் ஆன் அம்பையர்ஸ் கால் ரிவ்யூ ரிட்டைன். கஷ்டம் அது பார்க்க முடியாதுண்ணா, நிக்கோ மீட்டர் மட்டும் தான் ஒரு வாய்ப்பு. நம்ம ஸ்டம்ப்லயே மைக் வச்சிருக்கோம். ஒரு 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 அன்பார்ச்சுனேட் டிசிஷன் ஆஃப் அகேன்ஸ்ட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் கிளாசிக் கார்ஸ் அகைன் ஒரு டாட் பால் விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு நியூ பேட்ஸ்மேன் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறது. விக்டர் நல்லா பேசியிருக்கு விக்டர் கிட்ட. விக்டர் நடக்கும்போது அந்த சிங்கம் வாவ் வாவ் வந்து நான் பார்த்து மூணு பாட்டு தான் பார்த்துருக்கேன். நான் அந்த வைத்தாண்டகத்தை பற்றி அந்த சிங்கத்தை சொல்கிறேண்ணா. நன்றி நடுவர்களே. அகல போந்து இப்போ பாருங்கள் 3D டைமென்ஷனில் இருக்குதா நடக்கும் போதே. நல்ல ஒரு ஆட்டம் இரண்டு நாங்கள் வர வாய்ப்பு. ரன் அவுட் ஆகும் வாய்ப்பு இல்லை. காத்த வெட்டிட்டாரு அம்பேர். நீ குடுத்துதான் பாரு ஏன் தெரியுமா இல்லை அந்த மாதிரி தான் இது. காச்சு சில்வர் ஷாட்ஸ் என் ஆஃப் தி சிக்ஸ்த் ஓவரடா. ஐந்து ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 30 18 பால்ஸ் 31 ரன்ஸ் ரெக்வயர்ட். 18 பந்துகளில் 31 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கிளாசிக் கார்ஸ் யுவன் கம்ஸ் டு தி மிடில். பட்டானங்களா லைட் அசோகா லைட்ஸ் கம்ஸ் ஆன். திருப்பாத திருப்பாத லைட்டை திருப்பாத. லைட் வந்து அப்படியே மாறிச்சு போறேன் அட்மாஸ்பியர். சென்னை மெல்பர்ன் சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணன் மைதானத்தில் MCPL சீசன் 1 டே 1 கடைசி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டத்தின் அகைன் டாட் பால் அகி நல்லா போடுறாருங்க அகிலேஷ். நல்ல ஒரு ரன் அப், நல்ல ஒரு ரிதம், நல்ல ஒரு ஆக்ஷன். அகிலேஷ் இல்லை ஒரு அகி பேஸ். அருமையான ஒரு ஆட்டம் கேட்ச் ஆக மாதிரி வாய்ப்பு. ஸ்டேட் கேட்ச் நல்ல ஃபீல்டிங் ஷாட்ஸ் நல்ல ஒரு ஸ்டாப் ஷாட்ஸ் கிட்ட வந்து செல்வா ஷாட்ஸ் அருமையான ஒரு ஃபீல்டிங். ஈவன் தோ அவங்க ஒரு பேக்கப் இருந்துச்சு பட் ஸ்டில்
நல்ல ஒரு ஸ்டாப் செல்வா சார்ஸ் கிட்ட இருந்து. திரும்ப நல்ல ஷார்ட் ஸ்ட்ரைட்டா சுந்தர் கிட்ட போயிருக்கேன். சுந்தர் ஒரு ரன்கள் மட்டுமே, அது ஒரு மிஸ்ஃபீல்டிங், ஓவர் த்ரோ. இது ஆறாக மாற வாய்ப்புங்க, நான்கு ரன்கள் மட்டுமே. பவுண்டரி நான்கு ரன்கள் மட்டுமே, நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் மேட்ச் ரெண்டு பக்கம் இருக்கு, மேட்ச் இன்னும் முடியல. எங்கேயும் போயிடாதீங்க, யூடியூப்பை மாத்திடாதீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால எல்லாருமே நாடகம் பார்க்க போயிடுவீங்க. நீ அகிலேஷாவே இருப்பா, அக்கி பேச மாறாத. பன்னெண்டு பந்துகளில் 22 ரன்கள், 12 பால்ஸ் 22 ரன்ஸ் ரெக்வயர்ட். ரெக்கார்ட் ரன் ரேட் வில் பி 11 பெர் ஓவர். ஒரு ஓவருக்கு 11 ரன் அடிக்கணும். இந்த கண்டிஷனில் கொஞ்சம் டஃப்பான கண்டிஷன் தான், பட் ஸ்டில் அச்சீவபிள் டார்கெட். ரெக்கார்ட் ரன் ரேட் வில் பி 11 பெர் ஓவர். தேவையோபி நல்லா உள்ள நல்லா தெரியும்ல பால். அண்ணா இந்த டைம் நல்லா பால் உள்ள தெரியும்ல. நீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோபி மாற வாய்ப்பு கண்டிப்பாக வரலாங்க. அச்சீவபிள் கம்ஃபர்டபிளி டேக்கன். பத்து பந்துகளில் 20 ரன்கள் மட்டுமே அடிக்க வேண்டும். 10 பால்ஸ் 20 ரன்ஸ் ரெக்கார்ட். நல்ல ஒரு ஷாட், திரும்பவும் ஒரு ரன்கள் மட்டுமே. மேல் அடிச்சிருக்காரு, பால் காத்துல இருக்குது. எடுத்திருக்காருங்க பாஷா, பாஷா பாய். பெரிய ரன் தேவை, தட்ஸ் வேர் த கோட்டி இஸ் ஆன் த மிடில். கோட்டி
இன்னொரு பேஸ் சரியான பேஸ் வந்துச்சு. ஆல்ரெடி பால் கண்ணுக்கு தெரியாத நிலையில் இந்த பேஸ் கொஞ்சம் கஷ்டமான கடினமான பந்து தான். நல்லா போட்டிருக்காரு கதிர். லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர். நல்ல ஒரு ஷார்ட் கேட்ச் ஆக மாற வாய்ப்பு ஆரோன் கிட்ட இருந்து. ஆறு பந்துகளில் 18 6 balls, 18 runs required. 6 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்தால் வெற்றி. மட்டுமே 5 பந்துகளில் 17 ரன்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய ரன் தேவைப்படுது இங்கே கோட்டிக்கிட்டது. சிஎஸ்சியில் கிளாசிக் காஸ் ஒரு பெரிய ரன் கண்டிப்பாக இன்னொரு பெரிய ரன் கூட கூட்டு வரும். நல்ல பாலுங்க, நல்ல ஒரு டாட் பால், குயிக் டெலிவரி. அவரோட ஷோல்டரை யூஸ் பண்ணுறாரு விக்டர். பயங்கரமான ஒரு பேஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு. நல்ல ஒரு பந்து ரிவர்ஸ் திரும்பினாரு, திரும்பத்துக்குள்ளே பால் போயிடுச்சு. அருமையான ஒரு பந்து. அகெயின் பெர்ஃபெக்ட் லாஸ்ட் ஓவர். அஸ் சுலைமான் செட் நல்லா போட்டுருக்காரு விக்டர். லாஸ்ட் 3 பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். ஜஸ்ட் 1 பால் அவே ஃப்ரம் த விக்டரி. ஒரு பெரிய சான்ஸ் இருந்திருக்கும் ரெண்டு பால், பட் சேவ். தேங்க்யூ சோ மச் ஸ்பெக்டேட்டர்ஸ். Again a dot ball. Victor's gone for the victory in the match. Kandipa has to ever win in pandranga in the ball oda. Solluma. Match won by has to ever win. They're still in the match, still in the tournament. One match win pannindala thotirunga in the match win panni. They are still நல்ல ஒரு மேட்ச் டே ஒன் எம்சிபிஎல் சீசன் 1 டே 1 7th மேட்ச்.